பதினொன்றாம் வகுப்பு இயல் 3 மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு. ஆசிரியர் ஆ. பாலகிருஷ்ணன். இந்திய ஆட்சிப்பணி ஐஏஎஸ் ஆக இருக்கக்கூடியவர். இந்தியவியல் மற்றும் திராவிடியல் ஆய்வாளரான ஆர். பாலகிருஷ்ணன் 28 ஆண்டுகளாக இடப்பெயர் ஆய்வில் ஈடுபட்டு வரக்கூடியவர். வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் இருக்கக்கூடிய கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை ஆய்வுலகத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் எனலாம். தினமணி நாளிதழில் துணை ஆசிரியராகவும் கணையாழி இலக்கிய இதழின் ஆலோசகராகவும் குழுவிலும் தீவிர பங்காற்றி கொண்டிருப்பவர். அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம் உள்ளிட்டவை இவர் தம் நூல்கள். 1984 ஆண்டு இந்திய ஆட்சிப்பணி தேர்வை முதன் முதலாக முழுவதும் தமிழிலேயே எழுதி முதல் முயற்சியிலேயே வெற்றியும் பெற்றவர். தற்பொழுது, அதாவது இப்பொழுது, ஒடிசா மாநிலத்தில் கூடுதல் தலைமை செயலர் மற்றும் அந்த மாநிலத்தின் வளர்ச்சி ஆணையாளராக பொறுப்பில் இருக்கின்றார். பாடப்பகுதி சிந்துவெளி பயன்பாட்டின் பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் இவரது நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. அதைதான் நாம் இப்பொழுது காணப்போகின்றோம். மலை மனித சமூகத்தின் ஆதி நிலமாகும். இந்த மலை என்பது நம்முடைய மனிதர்களின் சமூகம், அவங்களோட ஆதி நிலம். ஆதி என்றால் பழமையான நிலம் அப்படி என்று கூறலாம். தமிழ் அகத்தினியல் மலை மற்றும் மலை சார்ந்த பகுதியை குறிஞ்சி என்று குறிக்கும். மலையும் மலையும் சார்ந்த பகுதி குறிஞ்சி என்று அறிந்திருக்கின்றோம். குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்க பாடல்கள் மலையோடு இயைந்த தமிழர்த்தம் சீரிய வாழ்வினை பேசின. இந்த குறிஞ்சி நிலத்தை பத்தி பாடிய சங்க பாடல்கள் எல்லாமே மலையோடு தமிழர்கள் வாழ்வு அமைந்திருந்தது என்பதை நாம் காண முடிந்தது. மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வை ஓரோலஜி என்ற கலைச்சொல்லால் அழைப்பர். தமிழர் வாழ்வில் மலைகள் பெரும் சிறப்பு குறிப்பிடத்தக்கது. நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கையில இந்த மலைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை, மறக்க முடியாத நினைவுகளையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்பதை இந்த பாடத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள். திராவிடர்கள், நம்மளை நம்ம திராவிடர்கள்னு சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய நம் அடிப்படையில் வாழ்ந்த இடம் எதுவென்று பார்த்தால் மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. திராவிடவர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைக்கிறார் கமில் சுவலஃபில். இது ஒரு வினாவா வரக்கூடியது, குறிச்சிங்க. கமில் சுவலஃபில் திராவிடர்களை எவ்வாறு அழைக்கின்றார்? திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைக்கின்றார். யாரு? கமில் சுவலஃபில், குறிச்சிங்க. சேயோன் மேய மைவரை உலகம் என்று உரைக்கிறது தொல்காப்பியம். இதெல்லாம் ஒரு மதிப்பெண் வினாவில் வரக்கூடியது. தொல்காப்பியம் எவ்வாறு அழைக்கின்றது திராவிடர்களை அப்படின்னு கேட்கலாம். அதில் இதெல்லாம் குறிச்சிங்க. விண்பொரு நெடுவரை குறிஞ்சு கிழவை என்கின்றது திருமுருகாற்றுப்படை. இதில் திருமுருகாற்றுப்படையில் எவ்வாறு அழைக்கப்படுகின்றதுன்னு கேட்கலாம். இதையும் குறிச்சிங்க. மேற்குறிப்பிட்டுள்ள பாடலடிகள் தமிழரின் கடவுளையும் மலையையும் தொடர்பு படுத்தும் பண்டைய பதிவுகளாக விளங்குகின்றன. இதில் இருக்கக்கூடிய இந்த பதிவுகள்லாம் பார்த்தோம்னா இந்த மலைகளையும் கடவுளையுமே என்ன பண்ணியிருக்காங்க, தொடர்பு படுத்தி கூறியுள்ளார்கள் என்று கூறலாம். இந்த மலைகளை வந்து இயற்கையை வந்து தெய்வமாக வழங்கினாங்க அப்பெல்லாம். அதாவது தெய்வமாக வழங்கி வணங்கினார்கள். இயற்கையாக இருக்கக்கூடிய காற்று, மழை, மலை இதெல்லாமே என்னது, வணங்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழர் இலக்கியங்கள் குறிப்பிடும் கடையெழு வள்ளல்கள் எழுவருமே மலைப்பகுதியில் தலைவர்களாக விளங்கியுள்ளனர். எழுவர் என்றால் 7 பேர் சொல்லுவோம் இல்லையா, அந்த கடைவெழு வள்ளல்கள். எழு என்றால் 7 என்று பொருள். அப்படி இருக்கக்கூடிய அந்த வள்ளல் எல்லாருமே அந்த மலைப்பகுதியிலிருந்து தோன்றியவர்கள் என்பது நமக்கு இலக்கியங்கள் கூறுகின்றன. பெருநில பகுதிகளை ஆண்ட முடி மன்னர்களும் கூட வழங்காத பெருமையை பழந்தமிழ் இலக்கியங்கள் குறுநில தலைவர்களுக்கு அளிப்பதை பறக்க காணலாம்.
இதில் இருக்கக்கூடிய இந்த குறுநில மன்னர்களும் எங்கே இந்த மாதிரி இடத்துல இருந்தான் தோன்றிருக்காங்க. பெருநில மன்னராக இருக்கட்டும், குறுநில மன்னர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மலையிலிருந்து தோன்றியவர்கள் தான். இந்த திராவிடர்களின் மலை பெருமிதம் எவ்வாறு அமைந்தது என்றால், இந்தியாவில் தற்போது பழங்குடிகள் இனக்குழு பெயர்கள் அப்பழங்குடியினர் மலை சார்ந்த மானுட புவி சூழலை வெளிப்படுத்துகின்றன. இப்ப வாழக்கூடிய அந்த இடத்தில் அவர்கள் எப்படிலாம் வாழ்ந்தார்கள், அந்த இட சூழல் எப்படி இருந்தது, அந்த புவி சூழல் என்பது அந்த இடம் சூழல் எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் இந்த கீழ்காணும் குழு பெயர்கள் மலை என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ளன. இப்ப நம்ம வழங்குவது மலை என்று வழங்குகின்றோம், ஆனால் அந்த சொல் அப்பொழுது எப்படிலாம் வழங்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மால் பகாடியா அப்படிங்க ஜார்கண்ட்ல மால் பகாடியா, மல அறையன்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளத்துல இந்த மாதிரி வழங்கினாங்க, நெடுபங்காடு கேரளத்துல மல குறவன் அப்படின்னு சொன்னாங்க, கேரளம் எர்நாட்டில் மல மூத்தன் அப்படின்னு சொன்னாங்க, வட கேரளத்துல மல பணிக்கர்னு சொன்னாங்க, கேரளம் பாலக்காடுல மலையன் சொன்னாங்க, இடுக்கி கேரளத்துல மல வேடா சொன்னாங்க, தக்ஷிண கன்னடா அதுல வந்து மலேரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒவ்வொரு இடத்திலையும் இந்த பொருள் இந்த மலை என்பதை இவ்வாறெல்லாம் வேறு வேறுபட்டு அழைத்திருக்கிறார்கள். இதை போலவே கோட்டா நீலகிரி தமிழ்நாட்டில், கொண்டா தோரா ஆந்திர பிரதேசத்துல, கோண்டு கொய்டருங்கிறது ஒடிசாவில் இப்படிலாம் அழைத்திருக்கிறார்கள். இப்படிலாம் இருக்கக்கூடிய திராவிட பழங்குடி இனக்குழு பெயர்களுள் மலை குன்று என்றும் பொருள் தரும் சொற்களையே அடிப்படையாக கொண்டு ஆக்கம் பெற்றுள்ளன. அடுத்து மலை என்றால் உயர்ந்து இருக்கக்கூடிய சொல்லுவோம், குன்று இருந்தால் கொஞ்சம் சிறியதாக இருக்கக்கூடியது குன்று அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது மாதிரி எல்லாம் இதற்கு வேறு வேறு பெயரில் இதில் அழைத்திருக்கிறார்கள். திராவிட மலைவாழ் மக்களின் குடியிருப்புகள் அந்த பழங்குடி மக்கள் தம் மலை சார்ந்த வாழ்வியலோட சமூக சமய கூறுபாடுகள் குறித்த புரிதலை நமக்கு நிறைய தருகின்றன. அவர்கள் அனைவரும் அந்த மலையை சார்ந்தே வாழ்ந்திருக்கின்றன என்பதற்கு சில சான்றுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. பழங்குடியினர் ஓடும் நீரையே தங்கள் குடிநீராக பயன்படுத்தினார்கள். எனவே அவர்கள் தங்கள் குடியிருப்பு பகுதியை விட உயரமான இடத்தில் ஓடுகின்ற சிற்றாறுகள் ஓடைகளிலிருந்து நீரெடுத்து பருகினார்கள். அவங்க என்ன பண்ணாங்களாம், தேங்கி நிற்கிற நீரை பயன்படுத்த மாட்டாங்க, ஓடுகின்ற நீரை தான் என்ன பண்ணாங்க, குடிநீராக பயன்படுத்தினார்கள். நீலகிரியில் இருக்கக்கூடிய தோடர் இனத்தவர் பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதுகின்றனர். எனவே அவற்றை சுற்றி உயர்ந்த மதில் சுவர்களை அமைத்திருக்கின்றனர். அவர்களின் வீடுகளில் திண்டுகள் மேடைகள் முக்கிய இடம் பெறுகின்றன. நீலகிரியில் இருக்கக்கூடிய தோடர் என்கின்ற ஒரு வகையான இனத்தை குறிக்கக்கூடிய மக்கள் பால் எருமை கொட்டில்கள், அதாவது அந்த மாடுகள்லாம் இருக்கக்கூடியதை நம்ம கொட்டில்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்த ரொம்ப புனிதமாக மதித்தார்கள். எனவே என்ன பண்ணாங்க, அதை சுற்றி மதில் சுவர்கள் அமைத்து அவர்களோட வீடுகள், அதாவது முக்கியமாக அந்த உயரமான இடத்துல திண்டுகள் போன்று மேடைகளாக இருக்கிற மாதிரி அமைத்து கொண்டார்கள். எனவே அவர்களுடைய ஒவ்வொரு செயலிலும் அந்த எருமை கொம்பை குறிக்கக்கூடிய ஒரு சின்னங்கள் அங்கங்கேயும் பொறிக்கப்பட்டு வந்தன. ஏன்னா அவர்கள் அந்த எருமையை தெய்வமாக கருதினார்கள் என்பதற்கு நாம் இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் மெட்டு என்ற சொல் அதன் உயரமான மேடான அமைப்பை விளக்குகிறது. குறும்பர் மொழியில தாழ்வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாழ்வாருக்கு பகுதியை தான் நம்ம தாழ்வாரம்னு சொல்லுவோம். அதன் மெட்டு என்ற சொல் அதன் உயரமான மேடான இடத்தை நமக்கு விளக்கக்கூடியதாக இதுல குறிப்பிடப்படுகின்றது. ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஜதாப்பு எனப்படும் திராவிட பழங்குடியினரின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளிலே அமைந்திருக்கின்றன. அண்டர்லைன் பண்ணீங்க, அதெல்லாம் கோடிட்டுங்க. ஆந்திராவும் சரி ஒடிசாவிலும் இருக்கக்கூடிய ஜதாப்பு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க திராவிட பழங்குடியின குடியிருப்பு எல்லாமே எங்க இருந்திருக்கு, மலை உச்சிகளோட அமைப்புகள் மேல தான் இருந்திருக்கு. பழங்குடி தலைவரின் வீடு மற்ற வீடுகளை விட உயரமான இடத்தில் அமைந்துள்ளது. பழங்குடியில இருக்கக்கூடிய தலைவரின் வீடு அப்படிங்கிறது கொஞ்சம் எல்லாரும் இருக்கிற இடத்த விட கொஞ்சம் உயரமாக தான் அமைஞ்சிருக்கு. உயரமான மேடை திண்ணை சுற்றுச்சுவர்கள் மேலோடை நீர் ஆகியவை திராவிட பழங்குடியினரின் வாழ்விட வடிவமைப்பிலும் வாழ்வியலும் உயரமான இடங்கள் செலுத்தும் தாக்கத்தை காட்டுகின்றன. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் திராவிடர்கள்
மேடான பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது. திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் மலையை என்று வழங்கப்படுகின்றது. பாண்டிய மன்னன் ஒருவன் மலையத்துஜுவ என்று அழைக்கப்பட்டான் என்ற சொல்லின் திராவிட தொடர்புக்கு அரண் சேர்க்கின்றது. அரண் என்றால் ஒரு பாதுகாப்பு, அதை சேர்க்கின்றது. மேலும் வடமொழியில் மலையை என்ற சொல் மலபாருக்கு மேற்கே உள்ள மலைகளையே குறிக்கின்றது. திராவிட சொல்லாக இருக்கக்கூடிய மலை எப்படி என்பது சமஸ்கிருத மொழியில மலையை என்று வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு மொழியிலும் இந்த மலையை என்ன மாதிரிலாம் அழைக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தோம். அதுல சமஸ்கிருத மொழியில மலைய அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அதனாலதான் பாண்டிய மன்னன் ஒருவனை மலையத்து ஜுவன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார்கள். தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது உயரமானது என்றும் குன்று என்பது உயரம் குறைவானது என்றும் பொருள்படுவனாகும். மலை குன்று என்னும் இரண்டும் சொல்லாட்சிகளுக்கு வெளிக்கொணரும் உயர வேறுபாட்டை வடமேற்கு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மலை சார்ந்த இடப்பெயர்கள் உறுதி செய்வது வியப்பளிக்கின்றன. மலைனா என்ன, குன்றுனா என்ன நமக்கு தெரியும். மலை என்பது உயரமாக இருக்கக்கூடியது, குன்று என்பது கொஞ்சம் குன்றுனா அந்த குவியல் போன்று இருக்கக்கூடியது, சிறியதாக இருக்கக்கூடியதை நம்ம குன்று அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வெளிக்கொணரக்கூடிய வேறுபாட்டையும் இந்த வடமேற்கு பகுதியில் வாழ்ந்த திராவிடர்கள் நமக்கு உணர்த்தி சென்றுள்ளனர். இதை போலவே தமிழ் மொழியில் வரை என்ற சொல் கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பொருளில் பயன்படுத்தப்படுகின்றன. இதை மாதிரி தான் வரை, இதுவரை, அதுவரை, எல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன பொருள் இவங்க வழங்கினாங்க அப்படின்னு சொன்னோம்னா கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பொருளை பயன்படுத்தினாங்க. நுனி முதல் அடிவரை மற்றும் அடி முதல் நுனி வரை என்ற தொடர்களில் வரை என்ற சொல் விளிம்பு என்ற சொல்லில் பொருந்து பயன்படுத்தப்படுகின்றது. இப்ப வரை என்பது என்னவென்றால், நம்ம சொல்லுவோம் இதிலேருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு எப்படிலாம் பயன்படுத்தினாங்கன்னா நுனி முதல் அடிவரை. நுனி அப்படிங்கிறது நம்ம எண்டிங், அதை ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லுவோம், அதிலிருந்து முடிக்கக்கூடிய இடம் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி பொருள்படுத்தப்பட்டது இந்த வடமேற்கு பகுதியில் வாழ்ந்த திராவிட மக்கள் தான் அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிடப்படுகின்றன. இதை போன்று இந்தியாவின் வடக்கு, மேற்கு, கிழக்கு மாநில இடப்பெயர்களின் திராவிட இடச்சொற்கள் நேரடி தொடர்பு இன்று வரை நீடிக்கப்பட்டு வருகின்றது. இதை இந்த அட்டவணை மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். திராவிட சொற்கள் மலை, வரை, மலா அப்படி என்பது எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் எப்படிலாம் இன்னும் வழங்கிட்டு வராங்கங்கிறத இங்கே பார்க்குறோம். உத்தராஞ்சல், ஜார்கண்ட், உத்தரப்பிரதேசம் அங்கேயும், சமோலி, கும்லா, ஜவுன்பூர் அப்படிங்கிற மாவட்டத்திலலாம் மலை அப்படின்னு தான் இன்னும் வழங்கி கொண்டு வருகின்றார்கள். வரை என்பது குஜராத், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசம் மாவட்டம் வல்சட், தானே, காங்க்ரா இந்த இடத்துலையும் வரை அப்படின்னு இன்று வரை வழங்கப்பட்டு வருகின்றன. மலா அப்படிங்கிறது பஞ்சாப், ராஜஸ்தான், கர்நாடகாவிலையும், மாவட்டம் ஜலந்தர், அஜ்மீர், உடுப்பி அப்படிங்கிற அந்த இடத்துலலாம் இன்னும் இந்த பேர்ல தான் வழங்கப்பட்டு வருகின்றன. இப்போ தென்னிந்தியாவில் மலை என்ற இடப்பெயரின் மாற்றம். இப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், வடமேற்கு பகுதியில் என்ன அழைச்சாங்கன்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது தென்னிந்தியாவில் மலை அப்படிங்கிற சொல் இடப்பெயரில் எப்படிலாம் அழைக்கப்படுகின்றன நம்ம பார்க்க போகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் 17 இடப்பெயர்களின் முன்னொட்டாகவும் 84 இடப்பெயர்களில் பின்னொட்டாகவும் இடம்பெறுகின்றன. அதாவது இந்த மலை என்கின்ற சொல் 17 இடத்துல முன்னாடி வருது, அந்த சொல்லுக்கு முன்னாடி வருது, 84 இடத்துல அந்த மலை என்கின்ற சொல் பின்னாடியும் வருது. அதை போன்று வரக்கூடியதாக இன்றும் நம் வழக்கத்தில் உள்ளது. ஆந்திர மாநிலத்தில் மல் என்ற வேர் சொல் ஐகார ஈறு பெற்று மலை என வழங்கப்படுவதற்கு மாறாக ஆகார ஈறு பெற்று மலா என்று வழங்கப்படுகின்றது. மலை என்பது லை என்பது இல் கூட்டல் ஐயை குறிக்கக்கூடியது, ஐ ஐகார வரிசை. அந்த ஐகார ஈறு இல்லாமல் ஆகாரம் மலா, லா என்பது இல்லு குட்டல் ஆவை குறிக்கக்கூடியது. அப்ப அதற்கு மாறாக மலா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றன இந்த மலையை. கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் தோணிமலை என்னும் இடப்பெயரில் ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்படுகின்றது.
மலையை குறிக்கும் மற்றொரு சொல்லான மலே இடப்பெயர்களில் இடம்பெறுகின்றது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஊர் மாதிரி அழைக்கப்படுகின்றன. அந்த இடத்துல மலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னு வினாவாக கேட்கலாம். குறிச்சிங்க தோணிமலை என்னும் இடப்பெயரில் ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து கேரள மாநிலத்தில் 10 மலை விகுதி இடப்பெயர்கள் உள்ளன. கேரள மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 10 மலைப்பகுதி விகுதி இடப்பெயர்களில் வருது. பகுதி விகுதி அந்த இடப்பெயர்களில் வருகின்றது. மேற் சொன்ன மலை மலா மலே எனப்படும் சொற்கள் தென்னிந்தியாவின் எந்த ஒரு மாநிலத்திலும் முன்னொட்டாகவும் பின்னொட்டாகவோ வருகின்றனவோ அன்றி தனி சொல்லாக வழங்கப்படவில்லை. இப்போ கேரள மாநிலத்தில் பார்த்தோம்னா விகுதி சொல்லாக வருதுன்னு பார்த்தோம். அடுத்தது மலை மலா மலே அப்படிங்கிற சொல்லாம் தென்னிந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலையும் முன்னொட்டாகவும் பின்னொட்டாகவும் வருதே தவிர மலைன்னு ஒரு தனி சொல்லாக வழங்கவே படவில்லை. தமிழ் மொழியில் கோட்டை என்ற சொல் காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை குறிக்கின்றது. கோட்டை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பெரிய பெரிய அரண்மனைகளை தான் நம்ம கோட்டைன்னு சொல்லுவோம். அப்போ அது எப்படி பொருள்படுகிறது என்றால் காவல் மிகுந்து இருக்கக்கூடிய காப்பு அரண்களை கொண்டதாக நம்ம கணக்கிடப்படுகின்றன. திராவிட வேர் சொல் அகராதி கோட்டை என்ற சொல்லோடு தொடர்புடைய பல்வேறு திராவிட மொழி சொற்களை கீழ்வருமாறு பட்டியலிடுகின்றது. எப்படிலாம் சொல்றாங்கன்னா தமிழ் மொழியில கோட்டை கோடு அப்படின்னு சொல்றோம். மலையாளத்துல கோட்டா கோடு, கன்னடம் கோட்டே கோண்டே, தெலுங்கு கோட்டா, துளுல கோட்டே, தோடாவில் குவாட் அப்படின்னு சொல்கிறோம். கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெறுகின்றது, இது வினாவாக வரும், முக்கியமானது, இதை குறிச்சிங்க. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெறுகின்றது அப்படின்னு கேட்கப்படும் இது. இவ்வாறு எழுத்து வழக்கு கொண்ட திராவிட மொழிகளில் மட்டுமல்லாமல் திராவிட பழங்குடி மொழிகளில் கூட கோட்டை என்ற சொல்லாக்கத்திற்கு வேர்களை இனங்காண முடிகின்றது. இந்தியாவில் கோட்டை என்று முடியும் 248 இடப்பெயர்களும் தமிழ்நாட்டில் தான் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கோட்டை அப்படிங்கிற நம்ம சொல் வரக்கூடியது ஊர் பெயராக இருக்கட்டும் இடப்பெயராக இருக்கட்டும் அப்படி இருக்கக்கூடியது 248 இடங்கள் எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் காணப்படுகின்றன. இதை போன்று கோடு என்ற தமிழ் சொல்லுக்கு மலையுச்சி, சிகரம், மலை என்ற பொருளோடு வல்லரன், கோட்டை என்ற பொருளும் உண்டு. மலையரன், காட்டரன் போன்ற இயற்கை அரண்கள் மதில் சுவர்களால் அமைந்த செயற்கையான கோட்டைகளை விடவும் தொன்மையானவை. தொன்மை என்றால் பழமையானவை என்று பொருள். அதாவது கோடு என்ற தமிழ் சொல்லுக்கு என்ன பொருள்னா மலையுச்சி, சிகரம், மலை அப்படிங்கிற பொருள்லாம் இருக்கிறத விட அடுத்தது வல்லரன், கோட்டை இப்படி இல்லாமல் ஒரு அதை பாதுகாப்பானது அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை குறிக்கக்கூடியதாகவும் இருந்தது. கோடை என்னும் தமிழ் சொல் மலை என்னும் பொருளில் வழங்குவதையும் இங்கே கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும். திராவிடர்களின் மலை பெருமிதத்தின் நீட்சியாக வடமேற்கு நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் நெடுமலைகளோடு பொருந்தி போகும் சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. திராவிடர்களோட மலை பெருமிதம், மலையை பற்றி அவங்க பெருமையாக நினைத்திருந்ததும் இறைவனாக தொழுததும் இதெல்லாம் வடமேற்கு நாடுகளில் மட்டும் இல்லை, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இங்கெல்லாம் இந்த மாதிரி செயல்கள் அனைத்து இடத்துலையும் பொருந்தி போகிறது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இச்சான்றுகள் அப்பகுதிகளில் திராவிடர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை உறுதி செய்வதோடு மலை இடப்பெயர் ஆய்வுகளில் இன்றைய வளர்ச்சி போக்கினை வெளிப்படுத்துவனாகவும் அமைந்துள்ளது. இதெல்லாம் நம்மளால் எப்படி தெரிஞ்சுக்க முடியுதுன்னா நம்ம திராவிடர்கள் ஓர் இடத்தில் மட்டுமல்ல அனைத்து இடங்களிலும் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கமான சொற்கள் அங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இது மூலம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த மலையோட இடப்பெயர்கள் எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு ஆய்வில் தான் நம்ம இப்போ பார்த்தது. அந்த மலை என்கின்ற சொல் எந்தெந்த இடத்தில் எவ்வாறெல்லாம் அழைக்கப்பட்டது என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.